இப்போ திருமாவளவன் ஒரு கற்றறிந்த ஒரு உள்ளபடியாக படித்தால் நத்த படித்தவர், நிறைய படிச்சிருக்கிறார், அவர் பிஎல் படிச்சிருக்கிறாரு, டாக்டரேட் முடிச்சிருக்காரு. அவருடைய பேச்சு வெளிப்பாடு திறமை மனிதநேயம் மக்கள்கிட்ட எல்லாரையும் சமமாக பாவிக்கணுன்றது வரலும் இருக்குது. அப்போது அப்படியாப்பட்டவன் நீங்கள் தானே தப்பு தப்பாக பேசுகிறீங்க. திருமாவளவன் கூட இருக்கிறவங்களாம் தப்பான ஆட்கள், அவங்களாம் ரவுடிகளா, அவங்களாம் சரியில்லாதவங்களா? வாங்க கூட இருக்கிறவங்க யார் ஒத்தர்னா சொல்லுங்கள். ஒரு 10 பேர் சொல்கிறேன், இவன் எங்கேயாவது காலேஜ் படிச்சிருக்கானா? ஆனால் எல்லோரும் போட்டிருக்கான் ஏகே மூர்த்தி எம்ஏ. கலைஞரே கூட்டு கேட்டார், என்னயா வாயா ஏகே மூர்த்தி எம்ஏ எம்பி? ஆ நான் எம்ஏ. அவனுக்கு வந்து என்னன்னே தெரியாது, எழுது படிக்க தெரியாது. அந்த வந்து தினத்தந்தியாக தட்டு தடுமாறி தான் படிக்கணும். இப்போ அப்படியாப்பட்ட ஆள் வந்து இருக்கிற மாதிரி, அவர் சிஆர் பாஸ்கர்னு ஒரு பையன் இருக்கிறான், அவன் எங்கே படித்தான், எந்த காலேஜில் படித்தான், அவனை கேட்டால் முனைவரங்கிறான் அதுங்கிறான், ஊர் என்னத்தை ஊர்தாலி அர்த்த பசங்க, அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறான். இப்போ இப்போ இது மாதிரி நீங்கள் யார் வேணாலும் எடுத்துங்க. ஜிகே மணி 8ஆம் கிளாஸ் வாத்தியார், அவன் என்ன படிச்சிருக்கான், எம்ஏ எம்ஃபில்ங்கிறான், டாக்டருங்கிறான். இப்போ எல்லாருமே இந்த அருள் ரத்னன் ஒரு பையன், ஒரு பிலகா பையன், அவன் வந்து என்னமோ பெரிய இன்டலெக்சுவல் மாதிரி ஏதோ ஒன்று கதை கட்டிக்கின்னு. இல்லை அப்படி போலியாக சொல்லிக்க முடியாது இல்லையா, படிச்சிருந்தா தானே சொல்ல முடியும். அதைத்தாங்க சொல்கிறேன், இவங்கெல்லாம் போலிங்க, இவங்கெல்லாம் திருட்டு பசங்க. அருள்மொழின்னு ஒருத்தர், அவர் எந்த காலேஜில் படித்தார்? முதல்ல அன்புமணி அந்த கதி கிடையாது, 9வது படிக்கிறான், ஃபெயில் ஆகி போடுறமான் போடலாம். அங்கேருந்து வந்து பாஸ் சர்டிஃபிகேட் போட்டுன்னு வந்து சென்டான்ஸ் அதில் படிக்கிற மாதிரி. டிபிஐயில் ஒருத்தர் வந்து தலைவராக இருந்தார், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு பணியாளர்கள் இதுக்கான தலைவர், சமுதாய ரீதியான இதுக்கு. அவர் தான் இவனுக்கு மார்க் போட்டு பாஸ் பண்ண வச்சு அந்த படுபாவி தான் இந்த வேலையை பண்ணி விட்ட மாதிரி. இல்லைன்னா அவன் ஏது படிச்சிருப்பான்? சரி நீங்கள் படிச்சிங்க, டாக்டராக பாஸ் பண்ணானா? இல்லை. யாரும் ராமதாசன் அன்புமணி ஏற்றுக்க மாட்டாங்க. நான் ஊரில் போனால் எல்லா ஊர்லேயும் காரி முடிகிறாங்க, இவனுக்கு எங்கேயும் போக முடியாது, போனால் கட்டி போட்டு வச்சுருவாங்க, இந்த சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சாடா, நாங்கள்லாம் இதை கொடுத்தமே, செங்கல் கொடுத்தமே, நிதி கொடுத்தமே, கட்டுமான பொருள் கொடுத்தமே, எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தமே, அது எப்படி நீ வாம் பேரில் மாற்றிக்கினேன்? கூலிப்பட குமாஸ்தா ராம்தாஸ் கணக்கு போட்டு இவனுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா அவன் போட்டு அடிச்சுட்டு வந்துடுவான். ஸ்டாலின் எங்கேயும் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த வன்முறையை யார்கிட்ட இருக்குது, இந்த மாஃபியாவாக யார் உருவாகியிருக்கிறாங்க, இவங்க தான், இவங்க தான் எல்லா தொல்லைகளுக்கும் காரணம். இவங்களுக்கு வந்து கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, குஸ்தி போடுறது, இந்த பணங்களெல்லாம் இது பண்ணுறது, திருடுறது, இதுதான் வேலை. ராம்தாஸுக்கு பாண்டிச்சேரி அந்த சைட்லாம் போனீங்கன்னா கடலூரில் ஊடுகுளித்தின்னு பேர், தாலி அறுத்தவன், கொலகாரன், கொள்ளகம், எல்லா பேரும் அவங்களுக்கு தான் இருக்குது. வேறு ஏதாவது ஒரு குரல் கொடுக்குறாரா? நீங்கள் பாருங்கள், எப்போ வந்தாலும் பிடிக்காது, திருமாவளவனை பிடிக்காது, எப்போ வந்தாலும் அந்த சமுதாய அமைப்பு நடத்துகிறவங்களும் பிடிக்காது. இப்போ வந்து அந்த அப்படி என்ன உனக்கு கொலை வெறி கோப வெறி அவங்க பேரில்? அவங்க வந்து வந்துட்டு படிச்சுட்டு வராங்கன்னா அவங்கள வந்து கை தூக்கி விடணும். உனக்கு புத்தி இல்லையா, அவங்களுக்கு வந்து கை தூக்க வேண்டாம், அவங்க ஒன்று வேணால் நீ ஒதுங்கி போவோம், வேலையை பாரு. இந்த ராமதாஸ் என்கின்ற ரவுடியும் அன்புமணி என்ற கேடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுங்க, அவங்கள சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடாது. இவங்க ஒழிஞ்சானோடனே சமுதாயம் நல்லாயிடும். பண்ணி வந்து அப்படியே வந்து வாலாட்டி நடுவில் போகுது, யானை வந்து ஒதுங்கி போகுது, அதனுடைய பலம் அதுக்கு தெரியும். ஏன்னா இது மேலே நம்ம பட்டால் நமக்கு தாண்டா தப்புன்னு சொல்லிட்டு யானை ஒதுங்கி போகுது. ஆனால் அந்த பண்ணி கத்துற மாதிரி ராமதாஸ் கத்திட்டுருக்கான். இதுதான் அன்புமணி எப்படியாப்பட்ட குடிகாரன், ராமதாஸ் எப்படியாப்பட்ட குடிகாரன்னு தெரியும். அன்புமணி வந்து முழு நேர குடிகாரன், ராமதாஸ் பகுதி அப்பப்போ குடிப்பார். ராமதாஸ் வந்து நாடக காதல் பண்ணி தானே கல்யாணம் பண்ணான், அவன் ஜாதி வேறு, அவன் யார் 1 இயர் பொண்ணை கல்யாணம் பண்ணான், அவங்க அவங்களுக்கு அப்பனுக்கு பிறந்த இவன் அன்புமணி வேறு ஜாதி. அன்புமணி யாரை கல்யாணம் பண்ணான்? இவன் வந்து ஒரு இவங்க மனைவிங்க மட்டும்தான் வந்து 1 இயரை தவிர மீதி பேர் யார், எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இவங்க தான் முதல்ல கை கட்டி பதில் சொல்லணும். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் அரக்கோணம் இரட்டை படுகொலை, தலித் இளைஞர்கள் 2 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, இதில் அதிமுக பாமகவினருக்கு தொடர்பு இருக்குது, பாமகவை தடை செய் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து கோரிக்கைகள் வந்து எழுது, போராட்ட குரல்கள் வந்து வெளில வருது. இன்னொரு தரப்பில் பாமகவினர் வந்து திட்டமிட்டு ஒரு வன்னிய ஃபோபியாவை கட்டமைக்கிறாங்க, இதில் இந்த கொலைகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதில் ஏன் வந்து பாமகவையும் வன்னியர்களையும் இழுக்கிறாங்க, இது ஒட்டுமொத்த வன்னியர்களையும் அசிங்கப்படுத்துறதுக்காக இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ வந்துங்க அன்புமணி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி, 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறதுனா அதுக்கு காரணம் ராமதாஸ் தான். ஏன்னா ராமதாஸ் வந்து கடந்த 15 ஆண்டுகளாக ரொம்ப அமைதியை காத்து நல்லிணக்கம் பேணி எந்த சமுதாயம் ஒரு தொல்லை இல்லாமல் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. அதனால் வந்து நாங்கள் தான் இதுக்கு காரணம், அமைதி பூங்காவாக இருக்கிறதுக்கே நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ மட்டும் ஏன் அதை பற்றி பேசுகிறாரு? இவங்க வந்து ஒரு ரவுடி கும்பல் வச்சிட்ருக்காங்க, கூலிப்படையை வச்சிட்ருக்காங்க, கூலிப்பட குமாஸ்தா ராம்தாஸ் கணக்கு போட்டு இவனுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா அவன் போட்டு அடிச்சுட்டு வந்துடுவான். இது வந்து எல்லாருக்கும் தெரியும், இதை வந்து அவங்களே சொல்கிறவங்க. இப்போ ஒரு பையன் பேசுகிறான், ஊர் பேர் தெரியாத பையன் வந்து ஒரு வீடியோ போடுறான், நீ பேசிட்டு வெளியே வந்துடுவியோ ஒன்றாக்க அறுத்துருவேன், ஊட்ட விட்டு இறங்க முடியாதுங்கிறான்.
அடுத்தவன் ஒரு பதவியில் நிற்கிறவன் எம்எல்ஏவுக்கு அண்ணாமதே பேர் வழி அவனை விடுங்க, இவன் வந்து பேசுகிறான் ஒரு எங்களுக்கு வந்து சின்ன கொய்யா இல்லை பெரிய கொய்யா ஒரே ஒரு ஃபோன் அடித்தா போதும். இந்த இவரே திராவிட கழகத்தினுடைய தலைவர், ரெண்டாவது முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய பொறுப்பில் போட்டியில் இருக்கிறவரை நடமாட முடியாதுங்கிறான், பேட்டி கொடுக்குறான், எனக்கு ஒரு ஃபோன் அடித்தா போதும், ஸ்டாலின் எங்கேயும் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த வன்முறையை யார்கிட்ட இருக்குது, இந்த மாஃபியாவாக யார் உருவாகியிருக்கிறாங்க, இவங்க தான், இவங்க தான் எல்லா தொல்லைகளுக்கும் காரணம். இவங்களுக்கு வந்து கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, குஸ்தி போடுறது, இந்த பணங்களெல்லாம் இது பண்ணுறது, திருடுறது, இது தான் வேலை. இவங்க தானே இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ராம்தாஸுக்கு பாண்டிச்சேரி அந்த சைடெலாம் போனீங்கன்னா கடலூரில் ஊடு குளித்தின்னு பேர். இந்த சைடெல்லாம் செத்து போனவங்களாம் 25 பேரை தாலி எடுத்ததுன்னா தாலி எடுத்தவன் கொலகாரன் கொள்ளக எல்லா பேரும் அவங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா இதில் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து அந்த இது பற்றி சொல்கிறீங்க, சோழனூர், சோகனூர், சோகனூரில் வந்து என்ன, சோகனூரில் வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு செத்து போகிறாங்க. சரி, இதில் வந்து ஏன் அர்ஜுனன் சாவுறாரு, ஏன் கார்த்தி அவர் பேர், இன்னொருத்தர் வந்து ரெண்டு பேர், அர்ஜுன் ஒருத்தர், இன்னொரு சூர்யா, இவங்க ரெண்டு பேரும் அடித்து கொண்டு வராங்க. எந்த மனிதநேயத்தில் இது நடக்குது? மனிதநேயத்தை பற்றி பேசுகிறவங்க முதல்ல இதை சொல்லணும். ஏதாவது ஒரு ஊரில் யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு தகராறு நடக்குது, ஒரு சாதாரண வன்முறை வந்தால் கூட நம்மளாம் கேட்குறாங்க, ஏன் வந்து வன்னியர் குரல் கொடுக்கல, குரல் கொடுக்கல, இவங்க தானே குரல் கொடுத்து ஊர் தாலியாக இருக்கிறது, இவங்க தான் இந்த வேலையை செய்யுது. இப்போ வந்து இந்த கலப்பு திருமணம் அந்த இது கூட நடுவில் சொன்னீங்க. இல்லை, ரெண்டாவது தர்மபுரி இளவரசன் திவ்யா அந்த பிரச்சனை வந்து வந்ததுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் ஒரு முன்னணி ஊடகம் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஒரு மோசமான சூழல் தான் இப்போ வரைக்கும் நிலவிட்டு இருக்குது, ஒரு இணக்கமான சூழலே இல்லை அப்படின்னு அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க. அதுதாங்க, இவங்க தானே பண்ணுறாங்க, இவங்க வந்து தொடர் தோல்வியில் சந்திக்கிறாங்க. 2010 தேரில் ஒன்றுமே இல்லை, அப்புறம் வந்து 2016 அன்புமணி நிற்கிற மாதிரி மாற்றம் முன்னேற்றம்னு ஏமாற்றத்தில் போய் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தவும் நிற்கிறாங்க தேர்தலில், நின்று ஒன்றும் ஜெயிக்க முடியல 2019. இப்போ நிற்கும்பொழுது என்னென்னா, என்ன சொன்னாலும் செய்யலைன்னா அப்புறம் என்ன, நமக்கு எப்படி ஓட்டுவாங்கன்னா இன்னொருத்தரை வந்து துன்புறுத்தி அசிங்கப்படுத்தி அவங்களுக்கு அவங்க ஓட்டு அவங்களுக்கு தான்னும்போது எங்கள் ஓட்டு எங்களுக்கு தான்ற மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு தோற்றப்பொழிவை உருவாக்குறதுக்கு தான் பண்ணுறாங்க. ஆமாம், இது வந்து தோற்றப்பொழிவு தான் உருவாக்குறாங்களே தவிர, இது ராமதாஸ் வந்து மன்னிக்க முடியாத குற்றங்கள் செஞ்சிட்டார். வரலாறு இவங்களை வசைப்பாடும், கண்டிப்பாக சரித்திரம் இவங்களை சவுக்கால் அடிக்கும். இந்த தேர்தலெலாம் அவங்க எங்கே இருக்கிற இடம் இருக்க போதுன்னு தெரிய பாருங்கள், ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. வன்னியர் இன அழிப்பை நடத்துகிறாங்க ஊடகங்கள், முன்னணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு வன்னியர்களுக்கு எதிரான ஒரு இன அழிப்பை நடத்துகிறாங்க. எங்கே என்ன நடத்துகிறாங்க, அவங்களாம் இருக்கிறது தானே சொல்கிறாங்க, நீ பண்ணுற, நீ தான் அதை பண்ணிக்கின்னு இருக்கிற. இன்னொரு இப்போ வந்துங்க, இப்போ ராமதாஸ் ஒரு சமுதாயம், நீங்கள் சொன்னீங்க இப்போ இளவரசன் அந்த இவங்களுடைய திருமணம், அப்போது ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறாங்க. என்ன அமைப்பு, தமிழக சங்கங்களின் சமுதாயங்கள் அமைப்பு. அந்த சமுதாய அமைப்பில் அந்தனர் இருக்கான், எல்லா ஜாதிக்காரனும் இருக்கிறாங்க, ஆனால் அதில் வந்து எஸ்சி எஸ்டி கிடையாது, அதுக்கு தலைவர் ராம்தாஸ் தான். அப்போது ஒரு எஸ்சியில் வந்து பட்டியலின மக்கள் வந்து 76 ஜாதி, பட்டியல் பழங்குடியினர் 37 ஜாதி, அப்போது 113 ஜாதி அவன் சேர்க்கலை. அப்புறம் பேர் என்ன, அது ஒன்று விட்டுட்டா தமிழ் இது இயக்கம் சமயம் வந்து நல்லிணக்கத்தை பேண போகிறாங்களா. இப்போ நாங்களேருந்து அமைப்பு நடத்தினோம், இப்போ ஆரம்பித்தோம் 2013 அதே காலகட்டத்தில். அப்போது வந்து நாங்கள் வந்து அந்தனர் முதல் ஆதி தமிழர் வரை எல்லாரையும் சேர்த்தோம், எல்லா சமுதாயங்களும் சேர்ந்து தான் ஒரு கூட்டமைப்பு. அதில் பிராமினும் இருந்தாங்க, பிரச்சனைகளை அணுகும்போது இவங்கள்ட்ட சொல்லி பண்ணோம். நாங்கள் அந்த இதுக்கெல்லாம் போனோம், நாயக்கன் கோட்டை அந்த இது ஊருக்கெல்லாம் போனோம், மதுரை போனோம், திண்டுக்கல் போனோம், போயிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வச்சோம். அந்த மாதிரி பண்ணாமல் அவங்க தான் ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. ராமதாஸுக்கு பிடிக்காத ஒரே ஒருத்தர் யாருன்னா இவங்க தான். இவங்களை வந்து ஏன் அவரை திட்டமிட்டு எப்பயுமே சண்டை எடுக்கிறார், வேறு எங்கேயாவது நடக்குதா, வேறு ஏதாவது ஒரு குரல் கொடுக்குறாரா, நீங்கள் பாருங்கள். எப்போ வந்தாலும் பிடிக்காது, திருமாவளவனை பிடிக்காது, எப்போ வந்தாலும் அந்த சமுதாய அமைப்பு நடத்துகிறவங்கள பிடிக்காது. இப்போ வந்து அந்த அப்படி என்ன உனக்கு கொலை வெறி கோப வெறி அவங்க பேரில், ஏன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ கஷ்டப்பட்டு மேலே வராங்க. இப்போ வந்து இப்போ இவ்வளோ நாள் எல்லாம் மறுக்கப்பட்ட சமுதாயம் தான், அவங்க வந்து வந்துட்டு படிச்சுட்டு வராங்கன்னா அவங்கள வந்து கை தூக்கி விடணும், உனக்கு புத்தி இல்லையா, அவங்களுக்கு வந்து கை தூக்க வேண்டாம், அவங்க ஒன்று வேணால் நீ ஒதுங்கி போவோம் வேலையை பாரு. இது இவர் ராமதாஸ் இந்த இது மாதிரி வர்றதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி சுமூக நிலை தானே இருந்தது,
எல்லாருக்கும் எல்லாருமா இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க, பழகினாங்க, போனாங்க. மனிதநேயம் போற்றப்பட்டது, பின்பற்றப்பட்டது. இப்போ எதுவுமே இல்லையே, அவனுக்கு வந்து மரண பயத்தை உண்டாக்கணும். ஒன்றும் இல்லை, இவன் பாதுகாப்பாக வீட்டு உள்ளே இருக்கிறாங்க, 50-100 பேரை வச்சு இந்த ஐடி குரூப்பை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை போட்டுட்ருக்காங்க. இது தவிர என்ன, இவங்க வெளியே வர்றதில்லை, வெளியே வந்து எதையும் ஃபேஸ் பண்ணுறதில்லை. அன்புமணியாகட்டும் ராமதாஸ் ஆகட்டும், இப்போ இந்த வாங்கின பொட்டிக்காக தான் பிரச்சாரம் வந்தாங்க. இப்போ என்ன வாங்கினாங்களோ அதுக்கு வந்து சொல்லணும் இல்லையா, சீட்டும் வாங்கிட்டாங்க, ஏதாவது வந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு தான். இவ்வளோ காலம் வெளியே வராதவங்க 2 காலம் உள்ளே இருந்தாங்க, கொரோனா பேரை சொல்லி ஒன்று, அதுக்கு முன்னாடி 1 இருந்தாங்க. இப்போ வந்து வெளியே வந்து அதுவும் என்ன சொல்கிறாங்க, வன்முறை தூண்டுகின்ற பேச்சை தவிர செய்கிறாங்க. இப்போ வந்து பாமகவை தடை பண்ணணும்னு எல்லோரும் கேட்குறாங்க. பாமகவை தடை பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் தடை பண்ண முடியாது, இது நீதிமன்றங்கள் தான். இப்போ நீதிமன்றங்கள் வந்து சட்டத்தின் ஆட்சி தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. சட்ட முறைப்படி நீ இது மாதிரிலாம் நடக்குதுங்க, இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அதனால் இவங்களுக்கு தடை பண்ணணும்னு நீதிமன்றத்தை அணுகுனா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களும் அதில் உடன்படுறீங்க, தடை செய்ய அவங்க வந்து இருக்கவே கூடாத ஒரு இது இல்லை. ராமதாஸ் என்பது ராமதாசும், அவங்க மற்றவங்கள சொன்னாங்கல்ல, திராவிட இயக்கங்களும் வேறடி மண்ணோடு நாங்கள் பிடிச்சி போடணும். இவங்க வந்து இந்த இதுவே இருக்கக்கூடாது. இந்த ராமதாஸ் என்கின்ற ரவுடியும் அன்புமணி என்ற கேடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுங்க. அவங்கள சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடாது. இவங்க ஒழிஞ்சானே சமுதாயம் நல்லாயிடும். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் இது வழிவகுக்கும். இப்போ திருமாவளவனும் திமுகவும் ஒரு தோல்வியில் தான் இப்படி வந்து செய்கிறாங்க, திட்டமிட்டு எங்கள் மீதான தவறான கருத்துக்களை பரப்புகிறாங்க அப்படின்றாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து படித்தவர்கள் யாரும் திருமாவளவனோட இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு, இது எப்படி பார்க்குறீங்க? இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக காயை நகர்த்துறாங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி திருமாவளவன். ஏன்னா அவங்க வெற்றி வாய்ப்பு என்பது கண்ணுக்கு தெரிந்த ஒன்றாகி போய்விட்டது. மக்களை சந்திக்கிற தலைவர்கள் அவர்கள் இவங்கள மாதிரி ஒரு மூலையில் உக்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்டு அவங்க முடிவு பண்ணலை, மக்களை நேரடியாக சந்திக்கிறாங்க. சந்திப்புனா என்ன, சும்மா மேடையில் பேசி போகல, அதுக்கப்புறம் இறங்கி பேசுகிறாங்க, போகிறாங்க வராங்க, தொடர்ந்து பல போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்துட்ருக்காங்க. மக்களுக்கு அவங்களுக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரியுத, மக்களுடைய ஆதரவு இவர்கள் பக்கம் இருக்கிறது. மக்களுடைய ஆதரவு நல்ல பெருத்தப்படுது. அவங்க என்னென்னா தப்பு வந்து ஒரு இதில் வந்து எடுக்காமல் ரொம்ப நிதானமாக என்னெல்லாம் சொன்னாலும் சரி, நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் சரின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு யானையும் ஒரு பன்னியும் வருது ரோட்டில் குறுக்கிடும்போது, பன்னி வந்து அப்படியே வந்து வாலாட்டி நடுவில் போகுது, யானை வந்து ஒதுங்கி போகுது. அதனுடைய பலம் அதுக்கு தெரியும். ஏன்னா இது மேலே நம்ம பட்டால் நமக்கு தாண்டா தப்புன்னு சொல்லிட்டு யானை ஒதுங்கி போகுது. ஆனால் அந்த பன்னி கத்துற மாதிரி ராமதாஸ் கத்திட்டுருக்கான். இதுதான், இதை விட ஒப்பிடு எனக்கு சரியாக சொல்ல தெரியல, பட் ஆனால் இதுதான் உண்மை. இப்போ யானையுடைய பலம் யானைக்கு தெரியும். ஏங்க, ஒரு ரூலிங் பார்ட்டி ஏற்கனவே இருந்தவங்க, இத்தனை ஆண்டுகள் எம்எல்ஏ இருந்தவர், அப்புறம் வந்து மேயராக இருந்தவர், துணை அமைச்சராக இருந்தவர், துணை முதல்வராக இருந்தவர், இப்போ வந்து முதலமைச்சருக்கு போட்டிடுறாரு. அவருடைய கட்டமைப்பு கூட இருக்கிறோம், அண்ணா அறிவாலயம் போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்து கலைஞரை விட பன்மடங்கு ராஜதந்திரத்தோடு செயல்படுகிறார் என்பது அவங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு அவர் செய்கிறார். ஆனால் அது வந்து வெளியில் வந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ எப்போ வந்து பாமக ஒதுக்கி வைக்கும்போதே தெரிஞ்சுக்கொண்டாவா, சரி இவங்க வந்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், இவர்களோட இது இருக்கக்கூடாது, இவங்க சரியில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய், இவங்க பலம் இவங்களுக்கு இருக்குது, யானை பலம் இருக்குது, ஏற்கனவே நின்னாங்க போட்டிட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தானே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யாரு? பாமகவினர். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரே உறுத்தல் வந்து, ஏங்க சாதாரணமாக நல்லதை சொல்லி நியாயமாக வந்து அவங்க பண்ணுறாங்க, படிச்சுட்டு வராங்க, கஷ்டப்பட்டு பசி மட்டுமே தான் படிக்கிறாங்க, போய் பண்ணுறாங்க, அவங்களுக்கான உதவிகளை பெற்று படிக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி நல்ல மாதிரி படித்து மேலே வரணும்னு படித்து மேலே வந்தவங்களை காமித்து, அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் பார்ப்போம், அவர் நல்லா கஷ்டப்பட்டு படித்தார், மேலே வந்திருக்காரு, அந்த மாதிரி நீ படின்னு சொல்லி கொடுக்குறியா? இல்லை. நீ குடின்னு சொல்லி கொடுக்குற குடினா, நீங்கள் முதல்ல வந்து அன்புமணி எப்படியாப்பட்ட குடிகாரன், ராமதாஸ் எப்படியாப்பட்ட குடிகாரன்னு தெரியும். அன்புமணி வந்து முழு நேர குடிகாரன், ராமதாஸ் பகுதி அப்பப்போ குடிப்பார். இது பட்டவர்த்தனமாக தெரிஞ்சுது. ரெண்டு பேரும் அவங்க டீ டோட்டாலர் வந்து, டீ டோட்டலர்னா என்னென்னா அவங்க வந்து ரெண்டு ஸ்மோக் பண்ணுற பழக்கமும் இருக்குது, அது அவன் சொந்த விஷயம். ஆனால் இவனுங்க வந்து ஊருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தமிழை தான் வளர்ப்போம்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையும் தாறு கொண்டு போய் அந்த ஹிந்தி இங்கிலீஷில் அழிச்சானுங்க. கரெக்டுங்களா? இப்போ வந்து அந்த மாதிரி நாங்கள் தமிழை வளர்க்குறோம் அப்படின்னு. சரி, என்னடா உன் பேரன் பேத்தியெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க யாரும் தமிழை படிக்கலைன்னா, நாங்கள் வந்து தமிழை வீட்டில் கூப்பிட்டு ஆசிரியரை வச்சு நாங்கள் தமிழ் டியூஷனில் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்க குடிக்கு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடாம வீட்டில் வாங்கி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும்.
பாமக கூட்டணியை வந்து பாமகவினர் பொட்டி வாங்கிட்டு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களும் தான் திமுக ஆதரிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ பெட்டி வாங்கினீங்க? அதாவதுங்க, நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக போகிறவங்க, எங்களுக்கு அவசியம். இப்போ எங்கள் ஓட்டை வாங்கிதான் அவங்க, நான் சொன்ன உடனே வந்து அப்படியே திரண்டு ஓட்டு போட்டு இது பண்ணி எங்களுக்கான கோரிக்கை இருக்குது. நாங்கள் என்ன வைக்கிறோம் அந்த மாதிரி அவங்க எதாவது வச்சுருக்காங்களா? இப்போ வந்து நாங்கள் என்ன கேட்குறோம், பொது சொத்து வாரியம் 10 லட்சம் கோடி ரூபா சொத்து இருக்குது, இதை மீட்டு செயல்படுத்தணும். அது அவங்க செயல்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பத்திரிகையிலையும் போட்டாங்க. ரெண்டாவது, இந்த ஒதுக்கீடில் வந்து எங்களுக்கு 10.5% கொடுத்துருக்கோம், நான் தான் வழக்கு போட்டேன். அந்த வழக்கின் அடிப்படையில் நாங்கள் போட்ட வழக்கு ப்ரப்போஷனேட் ரெப்ரஸன்டேஷன் ஆக வந்து அது மாதிரி மேலே வரணும், அதுக்கானதை நாங்கள் செய்யணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து ஏற்கனவே ஒரு பலமுறை மீட்டிங்லேயே பேசியிருக்கிறாரு. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பேசினார், வேலூரில் பேசினார், இப்போ கூட தென் தமிழ்நாட்டில் பேசும்போது என்ன சொன்னார்னா, முதல்ல வன்னியர்களுக்கான ஒதுக்கீடு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்குமான ஒதுக்கீட்டை நாங்கள் வழங்குவோம், ஏனென்றால் இது சமூக நீதிக்கான கட்சி, சமதர்மத்தை நிலைநாட்டுவோம் பேசுகிறார். யாராவது இது போடுறாங்களா எழுதுகிறாங்களா பத்திரிக்கையில்? அவர் சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. ஆனால் இவங்க வந்து இல்லை, உடனே எல்லாரும் வன்னியருக்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்க, வன்னியருக்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்க. வன்னியருக்கு எதிர்ப்பாக ஒன்றும் பேசலை, அது எப்படி ஒரு பெரிய சமுதாயத்தை எதிர்த்து அவங்க போக வேண்டிய அவசியம் என்ன? சமூக நீதிக்கான கட்சி, அவங்க தொடர்ந்து சமூக நீதி அவர் தான் பண்ணார், இடஒதுக்கீடு முதல்ல கொடுத்தவர் அவர் தான், பொது சொத்து வாரியத்தை ஜிஓ போட்டவர் அவர் தான், எல்லாம் அவர் தானே பண்ணார், மறைந்த முதல்வர் கலைஞர் அவர் தானே பண்ணார், அவர் எப்படி அவருடைய கொள்கைக்கு முரணாக போவாங்க? இவங்க ஆட்சி அமைந்த உடனே கண்டிப்பாக இதெல்லாம் செயல்படும், செயல்பாட்டுக்கு வரும். இப்போ ராமதாஸ் பொறுத்தவரை அதெல்லாம் தேவையில்லை, அவருக்கு என்ன இருக்குது? அவன் யாரை வச்சு நிற்கார்? வேகமான் வேலை வெட்டி இல்லாத பசங்க, படிப்பறிவு இல்லாத பசங்க, எல்லாம் மொத்த கும்பலே அது தான் இருக்குது. பச்சைவெல்லாம் அவன் வேலையை பார்க்க போயிட்டான். இதில் வந்து ஊர் சுற்றினு அங்கேயே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வம்பு வழக்கு போட்டு கேஸை வாங்கிக்கின்னு படிக்கட்டி ஏறிட்டு இருக்கான்ல கோர்ட்டுக்கு, அவன் தான் இங்கே கூட இருக்கிறான். வேறு யாருக்கு? அவன் கூட பாதி பேர் ஓடி போயிட்டான், இவனை நம்பி நம்ம போனது புரோஜனம் இல்லை. இப்போ மரக்கான கலவரம், அதில் பாதிக்கப்பட்டவன் யார் இருக்கான்? ஒருத்தன் கூட கிடையாது அந்த கட்சியில் இல்லையே. துண்டக்கானன் துணியங்கானன் ஓடிட்டான், எப்பா என் சொத்து எல்லாம் போச்சு, கேஸு வாங்கன்னு தான் போச்சு, இன்னும் கோர்ட்டுக்கு நடந்துகிட்ருக்கோன்னு போயிட்டான். அதே மாதிரி வாழப்பாடியில் ஒரு இந்த திருமணம், கலப்பு திருமணம் பிரச்சனை இல்லை, 57-60 பேர் உள்ளே போனாங்க, அவங்கெல்லாம் என்னாச்சு? அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க, இவங்க தான் இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க, இன்னும் கேஸ் முடியல. இந்த மாதிரி நிறைய வழக்குகளையும் நிறைய இதுகளையும் சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, ராமதாஸு சொன்னால் தான் வேலை நடக்கும். இப்போ வந்து அந்த குமாஸ்தா ராம்தாஸ் பணம் கொடுத்து இவனை அடி, பணம் கொடுக்கலாம், எவனும் வேலை செய்ய மாட்டாங்க, அங்கே இருக்கிறது எல்லாம் பெய்டு ரவுடிஸ், இவர் சீஃப் ரவுடி, அவ்வளோதான். இந்த பிரச்சாரத்தில் பாமகவினர் குறிப்பாக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் சேலம் பிரச்சாரத்தின் போதுன்னு நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு 10.5% தனி இடஒதுக்கீடுன்றது நம்ம வீட்டு பசங்க பொண்ணுங்கள்லாம் படித்து மேலே வர்றதுக்கு. திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற 2, 5, 9 அதாவது பட்டியல் பிரிவில் இருந்து யாரையாவது திருமணம் செஞ்சுக்கிட்டா, கலப்பு திருமணம், சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டா 60,000 நிதி உதவியும் தங்கமும் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு, 8 கிராம் தங்கம் கொடுக்க போகிறோன்ற அந்த அறிவிப்பை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, அவங்க வீட்டிலே எல்லாம் கலப்பு திருமணம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவன் சொந்த தம்பி எழிலன்னு யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு? அவங்க இன்னொருத்தர் வந்து இப்போ இறந்து போனார் சீனுக்கு, அவர் யாரை கல்யாணம்? எல்லாமே கலப்பு திருமணம் பண்ணாங்க, அது நமக்கு இதில். இப்போ அவர் கூட்டணியில் இருக்கார்ல, பிஜேபியோட தானே கூட்டணி, பிஜேபி அதிமுக அவங்களோட கூட்டணி. இப்போ கலப்பு திருமணம் வந்து அவனும் தானே கொடுக்குறான். அதை ரெண்டாவது, பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறான், பீகார் ஒடிசா எல்லா மாநிலங்களில் ஹரியானாவில் எவ்வளோ கூட 2.5 லட்சம், அதைத்தானே எல் முருகன் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, இங்கே இந்த அறிக்கையில் வந்து 2.5 லட்சம் கொடுக்கணும், உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு திமுகவுக்கு வேண்டுகோள் அவங்க தானே வைக்கிறாங்க. சரி, நான் நீங்கள் சொல்ல, இப்போ கூட்டணியில் கேட்க வேண்டியது தானே, ஏன் வாயை பொத்திட்ருக்கேன்? இப்போ 2.5 லட்சம் கொடுத்தா ஓகேவா? ஏங்க, அவங்க சமுதாயத்தில் அவங்கவுங்க அப்பா அம்மா யார் விருப்பப்படுறாங்களோ அந்த பொண்ணு விருப்பம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. கல்யாணம் பண்ணனே இவனை கேட்டால் திரும்ப ராம்தாஸ் அவங்களாம் நல்லா படித்து சொந்த வேலைக்கு போன பிறகு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஏற்கனவே இருக்கணும், வாயில் விரல வச்சா கடிக்க தெரியாதா? படிக்காதவங்க தான் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா? அது அல்ல, அவங்க வந்து என்னென்னா எதையாவது கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த வேறு யாரை பற்றி இல்லை, நாடக காதல் போலி காதல் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தொடர்ச்சியாக பாதிக்கப்படுது. அதெல்லாம் நாடக போலி காதல் பண்ணவன் யார்? ட்ரைனிங் இவன் தானே முதல்ல. முதல்ல நீ ராம்தாஸே அதுக்கு ஒரு உதாரணம் இல்லை. ராம்தாஸை வந்து நாடக காதல் பண்ணி தானே கல்யாணம் பண்ணான், அவன் ஜாதி வேறு, அவன் யார் 1 இயர் பொண்ணை கல்யாணம் பண்ணான், அவங்க அவனுக்கு அப்பனுக்கு பிறந்த இவன் அன்புமணி வேறு ஜாதி, அன்புமணி யாரை கல்யாணம் பண்ணான்?
இவங்க வந்து ஒரு இவங்க மனைவிங்க மட்டும்தான் வந்து வன்னியரை தவிர மீதி பேர் யார் எதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இவங்க தான் முதல்ல கை கட்டி பதில் சொல்லணும். இப்போ 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னால், இப்போ மோடி அரசாங்கம் சொல்லுது மத்திய அரசாங்கம் 2.5 லட்சம் இந்த மாதிரி திருமணம் பண்ணவங்களுக்கு, அது எல்முருகன் பேசுகிறாரு, பேசாத ஆள் யார், எல்லோரும் பேசுகிறாங்க, அப்போ அது ஏற்றுக்கிறாங்களா அவங்க கூட்டணியில் இருந்தால்? இப்போ வந்து 24 பேர் வழக்கு கொடுத்தாங்க, வழக்குன்னா இந்த மாதிரி வந்து ஊழல் பண்ணிட்டாங்க தமிழக அரசு அமைச்சர்கள் பேரில், 24 பேரில் கொடுத்தாங்க, கொண்டு போய் முதல் இவர்கிட்ட கொடுத்தாங்க கவர்னர், அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் இல்லைங்களா, ஒன்றும் செய்யலையே. இப்போ அவங்க அப்போ என்ன சொன்னார், பிஜேபிக்கு மார்க் போடுன்னா 0 கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் போடுறேன். அப்போ அதிமுக சொன்னால் அது ஒரு ஆட்சியே கிடையாது. அப்போ அன்புமணி இன்னும் ஒரு நிறைய இப்போ இன்னும் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாரோ அது இதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. அன்பு ஏதாவது பத்திரம் கொண்டு வா, நான் எழுதித்தரேன், திராவிட இயக்கங்களோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொன்ன ஒரு தானே, இப்போ எல்லாம் பண்ணுறாரு. அது ராமதாஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து குடிகாரம் பேச்சு ஒழிஞ்சா போச்சுன்னு, இது இல்லை, இது ராமதாஸ் பேச்சு அப்போவே போச்சு, அது தேர்தலுக்காக சும்மா உணர்ச்சியை தூண்டி விடுறதுக்காக பேசுகிற பேச்சு. ராமதாஸ்லாம் ஒரு பொருட்டாக இன்வென்ட் மறிக்க மாட்டாங்க, இந்த தேர்தலோட ராமதாஸ் எல்லா காசு. திமுக கூட்டணி வந்து உங்களுக்கு உறுதி அளிச்சிருக்குது, தனி ஒதுக்கீடு வந்து அவங்க ஏற்கனவே பத்திரிகையில எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, மூணுக்கு நான் சொன்ன மூணையும் சொல்லிட்டாங்க அவரும். ஆனால் இந்த தேர்தல் போது இந்த 10.5% தற்காலிகமானது தான் அப்படின்னு துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் ஹிண்டுவுக்கு பேட்டி கொடுத்தாரு. ஆர்பி உதயகுமார் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், தேர்தலுக்கு பின்னாடி வந்து இது தற்காலிகமான தேர்தலுக்கு பின்னாடி தான் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு கூட்டணிக்குள்ளே சலசலப்பே ஏற்படுத்துனுச்சு. இல்லை, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த பகுதியில் ஓட்டு வாங்கணும், அதனால் இது தற்காலிகமானதுன்னு சொல்லி அது ஊரை ஏமாத்துறாங்க. இல்லை, அது தற்காலிகமானது தான், இல்லை இல்லை பர்மனண்ட். அது எப்போ ஜனா இவர் கவர்னர் கையெழுத்து போட்டு அது முடிஞ்சு போச்சு, அது வந்துடுது, கெசட்லேயே வந்துடுது, இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அந்த இடஒதுக்கீடுக்கு ராம்தாஸ் ஒரு புத்தகம் எழுதுன மாதிரி, திப்பா மிளகா சுக்கிலியா, இது ஒரு சுக்கா மிளகா திப்புலியா ராம்தாஸா ஏதோ சமூக நீதினு எழுதினான், ஆனால் அதை எழுதி எல்லா மந்திரிகளுக்கும் கொண்டு போய் கொடுத்தாங்க, கரெக்டுங்களா? இதை படிச்சுக்கோ, இதில் வந்து சமூக நீதி பற்றி ஃபுல்லாக இது எப்படி செயல்படுத்தணும்னு என்னன்னு. ஆனால் அதே மந்திரி வாங்கிட்டு படித்தாங்க போனாங்க மாற்றி பேசினா, அதே ராமதாஸ் எடப்பாடிக்கு போகிற கேட்குறாரு, அவர் இன்டர்நேஷ்னல் லீகல் அட்வைசர் பாருங்கள், என்ன தெரியும், ஏதோ ஒன்று எழுதி கொடுத்ததை வாசித்துட்டு வந்துட்டார் சட்டமன்றத்தில். அது கூட என்னென்னா, நான் போட்ட வழக்கு, நான் போட்ட வந்து அரசு ஆணை என்னால் வந்தது, அதுக்கு பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் பரிந்துரை, அதை தானே சொல்லியிருக்காரு, நோக்க காரணங்கள்னு சொல்லிட்டு, ஆப்ஜெக்ஷன் ரீசன்ஸ்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் படிக்கும்போது இதை தான் படித்தார், இது அப்பட்டமான உண்மை. அவர் வந்து இப்போ கேட்குற தற்காலிகமானதான் யார் கேட்குறவர், யார், இந்தியாவுக்கே அண்ட சராசரத்துக்கு சமூக நீதிக்காக நாங்கள் தான் போராடுறோம், நான் முஸ்லீம்களுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன், அருந்ததேர் வாங்கி கொடுத்தேன், விடுவானா வச்சு பின்னி எடுத்துருவான், அது வெளியில் தெரியல, அவங்க கஷ்டப்பட்டு அவங்கவுங்க வாங்கினாங்க, நீ துப்பு கட்ட போய் இந்த இதுக்கே ஒன்றும் செய்யலை, மாற்றி மாற்றி பேசுகிற, உனக்கு என்ன யோகிதை இருக்குது, என்ன தகுதி இருக்குது சார். இப்போ வந்து அவங்ககிட்ட பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர், இவன் அடைச்சி வைக்கப்பட்ட பைத்தியக்காரன், அவன் பணம் வச்சுன்னு இருக்கான், ஏதோ சொல்லிகிட்டு இருக்கானே தவிர, அதுக்கு வந்து 4 பேர், இந்த ராமதாஸுக்கு கோயா பால்ஸ் அன்புமணி, அன்புமணிக்கு கோயா பால்ஸ் ராமதாஸ், இவனை அவனை பூஸ்டப் பண்ணுவான், இவன் இவனை போஸ்டப் பண்ணுவான், செல்ஃப் போஸ்டிங் அந்த மாதிரி தான் நடக்குது தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் உண்மையான இது கொஞ்சம் குறைந்தபட்ச அறிவு உள்ளவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, யாரும் ராமதாஸை அன்புமணி ஏற்றுக்க மாட்டாங்க. நான் ஊரில் போனால் எல்லா ஊர்லேயும் காரி முடிகிறாங்க, இவனுக்கு எங்கேயும் போக முடியாது, போனால் கட்டி போட்டு வச்சுருவாங்க, இந்த சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சாடா, நாங்கள்லாம் இதை கொடுத்தமே, செங்கல் கொடுத்தமே, நிதி கொடுத்தமே, கட்டுமான பொருள் கொடுத்தமே, எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தமே, அது எப்படி நீ வாம் பேரில் மாற்றிக்கின, வன்னியர் கல்வி அறக்கட்டளை எப்படி அன்புமணி பேரில் ராமதாஸ் பேரில் மாற்றிக்கின, அதுதான் நம்ம கேட்குறோம், விடமாட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் எந்த ஊருக்கும் போக முடியாதுங்க, அதை தாங்க அவங்க காருக்குள்ளே அப்படியே உள்ளாக வந்துட்டு வந்துடுறாங்க. அடுத்து நீங்கள் பிரச்சாரம் குறிப்பாக வன்னியர்கள் அதிகம் உள்ள பாமக போட்டியிடுற தொகுதிகளெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் கூட்டணி எத்தனை இடங்களில் வெல்ல வாய்ப்பு இருக்குது, 23 தொகுதியில் பாமக போட்டியிடுறாங்க, அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புன்றது எப்படி இருக்குது? அவங்களாம் கஷ்டம், அதெல்லாம் வந்து அவங்க கதை முடிஞ்சு போனது, அவங்க தலையை மூடிட்டு கிளம்ப வேண்டிய 23 இடங்களில் போட்டு 23 இடங்களில் ஒன்று கூட வராதுங்க, திமுகலாம் 200 இடம் கிட்டே நெருங்கி வந்துடும். ஏன்னா நான் வந்து கள நிலவரத்தை சொல்கிறேன், நான் மக்களை சந்தித்ததுனால சொல்கிறேன், அவங்கள்ட்ட இருக்கிற வெளிப்பாடு இருக்கிறத வச்சு சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போல்லாம் வந்து விவரமாக இருக்கிறாங்க, நான் போன உடனே எல்லா கிராமத்துலையும் இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்தவங்களாம் பார்த்துட்டு, நீங்கள் இடஒதுக்கீட்டுக்காக பண்ணீங்க, நாங்கள் சந்தோஷப்படுறோம், எங்களுக்கு எங்கள் ஊரில் இதை பற்றி பேசுங்க, நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டுலாம் கேள்விலாம் கேட்டாங்க, பதிலெலாம் சொன்னோம். அப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன தான் பண்ண, அவன் ஒன்றுமே பண்ணலை, ஊர் தாலி அர்த்தத்தை தான் மீதின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் இன்னும் சும்மா விட போகிறதில்ல, 25 பேர் செத்து போனவங்களாம் கூட்டுக்கு நாங்கள் போய் உட்கார போகிறோம்,
ஒரு ஒருத்தருக்கும் அஞ்சு அஞ்சு லட்சம் கொடுத்தா இந்த 20 மொத்தம் 50 கோடி கொடுக்கணும் அந்த மக்களுக்கு. அதுக்கெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுப்போம், கண்டிப்பாக செய்வோம், அந்த வேலையெல்லாம் செய்வோம். இப்போது எல்லா ஊர்லேயும் பிரச்சாரம் பண்ணி வந்தோம், எல்லா ஊர்லேயும் யாரும் எதிர்ப்புன்னு ஒன்று இல்லையே, எங்களுக்கு எந்த ஊரில் எதிர்ப்பு இருந்தாங்க, ஆதரவு தானே சொன்னாங்க. இதுலேயும் நம்ம அந்த வன்னியர்கள் நிறைந்து இருந்த பகுதியிலெல்லாம் போய் பேசணும். இந்த ஜிகே மணி அவங்க ஊர் பிறந்த ஊர் மாமியார் ஊர் சொன்னாங்க, கோவிந்தவாடியில் பேசணும், எந்த ஊரில் பேசலை, எல்லா ஊர்லேயும் பேசணும். எல்லாரும் அந்த தொகுதி வேட்பாளருக்கு நின்று நிற்கிறாங்களா, அந்தந்த ஊரில் பேசணும், என்ன எதிர்ப்பு ஒன்றும் இல்லையே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கன்னா யாரும் பதில் தெரியலையே, கரெக்டாக தானே சொல்லிட்டு வந்தாங்க. இந்த தேர்தல் பிரச்சாரங்களும் போது நீங்களும் வேல்முருகன் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணீங்க, திமுக கூட்டணியில் போட்டியிடுறாரு. காடாம்புலியூரில் பேசின அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து டஹில் பொறுக்கி இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி வேல்முருகனுக்கு எதிராக பேசுறாரு. இது பார்த்தீங்க, அவனுடைய இழி புத்தி, அவனுடைய கேவலமான புத்தி, அவன் இப்படி தான் பேசுவான். அவர் பெரிய லார்டு லபக்தாஸ், இவர் வந்து பேசுகிறார். அவன் நான் சொல்கிறேங்க, ஒரு ஆற்றல் இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வளர் இளம் தலைவராக இந்த சமுதாயத்தில் தமிழகம் எங்கும் தேடி பார்த்தா அது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் வேல்முருகன். அந்த வேல்முருகன் கால் தூசுக்கு சமமாக மாட்டான் அன்புமணி. இவன் தான் ஒன்றுத்துக்கும் உதவி இல்லாத பையனாச்சு, அவன் படிக்கவும் சரியாக படிக்கலை, எந்த வேலையும் செய்யலை, இவங்க அப்பா கொண்டு போய் அவனுக்கு உட்கார வச்சுட்டான் மாதிரி. அது தப்பு இல்லை. சில பேர் வந்து உழைச்சி மேலே வந்து படிக்காதவங்க வந்து அது கரெக்டு நல்லா ஆட்சி பண்ணுவாங்க, இவன் ஒன்றுமே இல்லையே. நீ என்ன சொன்ன, இந்த மக்கள் ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கினா அது வாங்கினேன்னா 100 கோடி மக்களுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக தான் கிடைச்சதே தவிர உன்னுடைய தனி முயற்சியில் திறமையில் மேலே வந்து நீ என்ன சாதிச்சிருக்க ஒன்றும் கிடையாது. நீ வந்தது கேடின்ற லிஸ்ட்டில் வந்தது தான் மீதி. கேடினா நோன் டெக்காய்ட், கொள்ளக்கார, திருட்டு பையன். இவன் திருடனால தானே கோர்ட்டுக்கு இன்றைக்கி வரும், பாத்தாலியா கோர்ட்டுக்கு படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்கான். இவன் பண்ணாத தில்லு முள்ளே கிடையாது. நீங்கள் எங்கே ஒன்றாலும் சொல்ல, இப்போ என் மேலே கேஸ் பண்ணலாம்ல, நான் டேரிங்காக சொல்கிறேன், ராம்தாஸ் ரவுடி பையன், அவனை நான் சொல்கிறேன், இல்லை நான் ரவுடி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவன் பேரில் 29 கேஸ் இருக்குது, ஏ ஒரு அக்யூஸ்ட் அவன். அவனை வந்து குண்டாசில் அடித்து அவனை தான் உள்ளே போடணும், ஏன் போட மாட்டாங்க? எல்லார் பேர்லையும் கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு ஆல்ரவுண்ட் அந்த மாதிரி இந்த ரவுடி, நான் பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை மிரட்டுறான். இவன் ரவுடிங்களுக்கு சின்ன சின்ன பசங்களை தயார் பண்ணுறான், தேவையில்லாமல் இந்த சமுதாயத்தை ஒரு மாதிரி ரவுடி கும்பல் ஆக்குறாங்க. அதை வந்து என்ன அடிக்கிறது, கொள்ளை அடிக்கிற கும்பல் இந்த மாதிரி தான் வச்சுருக்கானே தவிர வேறு யார் இருக்காங்க? யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள். அந்த இயக்கத்துலேருந்து வந்தாங்க, இப்போ 7 மந்திரிங்க வந்தாங்க, 7 மந்திரியில் இவன் பேரில் தான் கேஸு. இவன் தான் பாட்டியாலா கோட்டு படிக்கட்டி ஏறி இறங்குறான், மீதி 6 பேர் இல்லை. அதே மாதிரி இப்போ திருமாவளவன் ஒரு கட்டறித்த ஒரு உள்ளபடியாக படித்தால் நத்த படித்தவர், நிறைய படிச்சிருக்கிறார், அவர் பிஎல் படிச்சிருக்கிறாரு, டாக்டரேட் முடிச்சிருக்காரு. அவருடைய பேச்சு வெளிப்பாடு திறமை மனிதநேயம் மக்கள்கிட்ட எல்லாரையும் சமமாக பாவிக்கணுன்றது வரலும் இருக்குது. அப்போது அப்படியாப்பட்டவன நீங்கள் தானே தப்பு தப்பாக பேசுகிறீங்க. உன் கூட இருக்கிறவங்க, அவர் திருமாவளவன் கூட இருக்கிறவங்களாம் தப்பான ஆட்கள், அவங்களாம் ரவுடிகளா, அவங்களாம் சரியில்லாதவங்களா? உன் கூட இருக்கிறவங்க யார் ஒத்தர்னா சொல்லுங்கள், ஒரு 10 பேர் சொல்கிறேன். இவன் எங்கேயாவது காலேஜ் படிச்சிருக்கானா? ஆனால் எல்லோரும் போட்டிருக்கான், ஏகே மூர்த்தி எம்ஏ. கலைஞரே கூட்டு கேட்டார், என்னயா வாயா ஏகே மூர்த்தி எம்ஏ எம்பி? ஆ நான் எம்ஏ. அவனுக்கு வந்து என்னன்னே தெரியாது, எழுது படிக்க தெரியாது. அந்த வந்து தினத்தந்தியாக தட்டு தடு மாதிரி தான் படிக்கணும். இப்போ அப்படியாப்பட்ட ஆள் வந்து இருக்கிற மாதிரி, அவர் சிஆர் பாஸ்கரன் ஒரு பையன் இருக்கிறான், அவன் எங்கே படித்தான், எந்த காலேஜில் படித்தான், அவனை கேட்டால் முனைவரங்கிறான், அதுங்கிறான், ஊர்த்த என்னத்தை ஊர்தாலி அத்த பசங்க அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறான். இப்போ இது மாதிரி நீங்கள் யார் வேணாலும் எடுத்துங்க, ஜிகே மணி 8ஆம் கிளாஸ் வாத்தியார், அவன் என்ன படிச்சிருக்கான், எம்ஏ எம்ஃபில்லுங்கிறான், டாக்டருங்கிறான். இப்போ எல்லாருமே இந்த அருள் ரத்னன் ஒரு பையன், ஒரு பிலகா பையன், அவன் வந்து என்னமோ பெரிய இன்டலெக்சுவல் மாதிரி ஏதோ ஒன்று கதை கட்டிக்கின்னு. இல்லை அப்படி போலியாக சொல்லிக்க முடியாது இல்லையா, படிச்சிருந்தா தானே சொல்ல முடியும். தாங்க சொல்கிறேன், இவங்கெல்லாம் போலிங்க, இவங்கெல்லாம் திருட்டு பசங்க. அருள்மொழின்னு ஒருத்தர், அவர் எந்த காலேஜில் படித்தார், எங்கே படித்தார், யாருமே எவனும் படிக்கலைங்க. படிக்காத ஒரு கும்பல், அந்த கும்பலுக்கு இந்த மாதிரி ஆள் தானே தலைவனாக இருக்க முடியும், இவங்களை வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன், யாராவது பதிவு, நான் படித்தேன்பா, நான் இந்த காலேஜில் படித்தேன், எத்தனையோ காலேஜ், நான் லேவலா காலேஜில் படித்தேன், இல்லை நான் பச்சை பாஸில் படித்தேன், இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு காலேஜ் சன் நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிருக்கேன், இல்லை ராஜேஸ்வரி காலேஜில் படிச்சிருக்கேன், இதோ பாரு நான் எம்ஏ படித்தேன் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆளை கொண்டு வந்து காமிக்க சொல்லுங்கள், யாரும் இல்லை. முதல்ல அன்புமணி அந்த கதி கிடையாது, 9வது படிக்கிறான், ஃபெயில் ஆகி போடுற மான் போடலாம், அங்கேருந்து வந்து பாஸ் சர்டிஃபிகேட் போட்டுன்னு வந்து சென்டான்ஸ் அதில் படிக்கிற மாதிரி 10, 11, 12 அப்போது எஸ்ஐஎஸ்னு ஒரு அமைப்பு இருந்தது, இந்த அரசுங்க பணியில் செய்கிறவங்களாம், அது டிபிஐயில் ஒருத்தர் வந்து தலைவராக இருந்தார், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு பணியாளர்கள் இதுக்கான தலைவர், சமுதாய ரீதியான இதுக்கு. அவர் தான் இவனுக்கு மார்க் போட்டு பாஸ் பண்ண வச்சு அந்த படுபாவி தான் இந்த வேலையை பண்ணி விட்டா மாதிரி. இல்லைன்னா அவன் ஏது படிச்சிருப்பேன், சரி நீங்கள் படிச்சிங்க, டாக்டராவது பாஸ் பண்ணானா, இல்லை. சரி நீ டாக்டர் பாஸ் பண்ணால் எங்கே போய் வேலைக்கு போவே, அந்த காலத்தில் டாக்டர் கஷ்டம் தானே,
எங்கே போய் வேலைக்கு போனால் கருங்கல், அதாவது வந்து கருங்கல் உடைக்கிற ஒரு கம்பெனியில் 2000 ரூபா சம்பளத்துக்கு பெருமுக்கல்ல வேலை செய்கிற, திண்டிவனத்துலேருந்து பக்கத்தில் பஸ் ஏறி போய் அங்கே வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன். உன் நிலைமை அதுதானே, உனக்கு என்ன வயசாச்சு? ரொம்ப ஒன்றும் வயசு கிடையாது, 52 வயசு. நீ எல்லாம் போராட்டம் பண்ணும்போது இருந்தியா? என்ன கேட்டாயா? 40 வருஷம் போராட்டம், இன்னும் உனக்கு என்னடா தெரியும்? உங்கள் அப்பனுக்கே ஒன்றும் தெரியாது. அதுக்கு முன்னாடி நாங்கள் போராடிட்டுருக்கோம், 1976லேருந்து 73லேருந்து. ஆக இது மாதிரி வந்து அவனும் படிக்கலை, இவனும் படிக்கலை. ராம்தாஸ் அதை விட படுமோசம், என்ன படித்த அப்படின்னே தெரியல. படிச்சுட்டு வந்து என்ன பண்ணா, படித்தவர்கள் யாரும் திருமாவோட இல்லை அப்படின்றாரு. படித்தவங்க ஃபுல்லாக அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு படித்தாங்க. ஏங்க உன் தெரியுது இல்லை, இப்போ ராம்தாஸுக்கு வந்து இப்போ வந்து அவர் சொன்னார், படித்தவர்கள் என்கிட்ட இல்லையா, என்னை ஆதரிப்பவர்கள் இல்லையான்னு கேட்ட உடனே ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உங்களை ஆதரிக்கணும்னு போடுறான். அவன் படிப்போட போடுறான், எங்கே படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறான். உனக்கு கட்ஸ் இருந்தால் போடு, அன்புமணி போடு, என் கூட படித்திருக்கலாம் இருக்கிறாங்க இல்லையா. நான் சொன்ன இந்த 10 பேரை போடுவானுங்க, இந்த 10 பேர் இந்த டுபாகூர் பசங்க தான், அவங்க போடட்டும் நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ அன்புமணிக்கு போடட்டும், ராமதாஸுக்கு போடட்டும், யாரும் போட மாட்டாங்க. எல்லாம் மக்கள் தெளிவாக தெரிஞ்சுது. ராமதாஸ்னா துண்டக்கானம் துணியை காணணும் ஓடுறாங்க. இவன் இவன் என்ன பண்ணுறான், இந்த சமுதாயத்துக்கு நான் தான் வேலை செய்கிறேன்னு என்ன பண்ணுற மாதிரி, யார் விட்டு அழவோ துணியை போட்டு அழுவோன்னு அழுதுட்டுருக்கான். ஒரு கிராமத்தில் அதாவது தாளா தகவல் இல்லாத தகவல்னு சொல்லுவாங்க, தாளா தகவல் இல்லாமல் பேசுகிறான்னு. அது அன்புமணிக்கு தான் பொருந்தும். அவங்க வந்து நியாயமானவங்க இல்லை, இதோட முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு நல்ல ஒரு 10 பேர் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு சமுதாயத்து பேரை நம்பி இவங்களை தூக்கி விட்டாங்களே தவிர, இவங்க அந்த இதுக்காக வரல, இது அப்படி வளர்க்கலை. இது பன்னெடுங்காலமாக வளர்ந்து வந்த ஒரு விஷயம். இவங்க கூட படித்தவங்க இல்லை, படித்தாலும் அவன் வேலையை பார்க்க போயிட்டான், ராம்தாஸ் யாருன்னு ஒதுங்கி போயிட்டான். இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல்லாம் ஏதாவது ஒன்று செஞ்ச முடியும், நாம் வந்து எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகணுன்றவங்களை மட்டும் வெறி ஊட்டி கூட வச்சுருக்காங்களே தவிர, மற்ற இப்போ ராமதாஸ் கூட இருந்தவங்க 23 பேர் எம்எல்ஏ எம்பி அந்த கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ எங்கே ஒரு எவ்வளோ பேர் இருப்பாங்க மொத்தத்தில்? அவங்க ஒரு 50 பேர் இருப்பாங்களே, 23 பேர் போயிட்டான். முக்கிய தலை பொறுப்பில் இல்லைங்க, பொறுப்பில் எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருந்தவங்க. நீங்கள் யார் வேணாலும் கேளுங்க. இப்போ வந்து இவனுக்கு என்னென்னா, கூட்டணி கட்சிக்காவது இவன் நியாயமாக நடக்கிறாங்களா? அந்த இவர் இருக்கா சேவூர் ராமச்சந்திரன், அவரை சொல்லி அந்த இதில் நிற்கிற அழுவுறார் மந்திரி, இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நியாயமாக நடந்துக்க மாட்டாங்க, ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. யாருங்க ஒரு மந்திரியாக இருக்கிறவரே கதர்றார், பப்ளிக்கில் கதர்றார். அதுக்கு அடுத்து கதர்றவர் விஐடி கலிவரதன் திருக்கோயிலூர், அவர் நிற்கிறார், அவர் சொல்கிறார் பாஜக வேட்பாளர். ஆ, அவரை வந்து இவர் அசிங்கப்படுத்தி உண்டுகளாகிட்டு அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே இந்த நிற்கிற வேட்பாளர்கள் இந்த கூட்டணியில் நிற்கிறவங்களாம் துண்டக்கான துணியக்கானன் ஓடுறாங்க, கதறாங்க. யார் இவனுக்கு எவனும் முதல்ல இவங்களை நிர்வாகிகளே இல்லையே, இருந்தால் ஒரு ஒழுங்கமாக கூட்டணி நான் வேலை செய்யணும்ல, செய்யலையே, யாரும் செய்யலை இவங்க கூட்டணிக்கே. அப்போன்னா அங்கே இல்லை, இப்போ மறைந்த இவர் வந்து தா பாண்டியன், அவர் சொன்னார் நார்த்து மெட்ராஸில் ஒரு கூட்டம் வச்சாங்க, அங்கே ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு துணை பொது செயலாளர், துணைத்தலைவர் கலந்துக்கிறாங்க. ஒரு ரெண்டு இது தள்ளி பக்கத்தில் கூட்டம் நடக்கும்போது, இங்கே என்ன அங்கே இருந்தவங்களாம் இங்கே மாறிட்டாங்க அப்படின்னு கேட்டேன். இந்த கட்சியில் வந்து எண்ணற்ற துணைத்தலைவர், எண் நிறைந்த துணை பொதுச் செயலாளர், ஒரு ரெண்டு தொகுதிக்கு வந்து ஒரு இது மாவட்ட செயலாளர், ரெண்டு தொகுதி இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் துணைத்தலைவரும் துணை பொ அடுத்த தெருவுக்கு தெரியாதவங்களாம் துணைத்தலைவர் துணை பொ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு, இவங்களுக்கு நான் இதை கொடுத்துட்டேன், ஐயா தான் எனக்கு இவ்வளோ பெரிய பதவி கொடுத்தாரு, கொய்யா தான் இதை வந்து பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்துக்கு வேண்டுமென்று அவங்கள அறியாமலே பெரிய துரோகத்தையும் பெரிய துன்பத்தையும் பெரிய என்ன சொல்கிறது சோகத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் வந்து இதுலேருந்து விடுபடணும், இது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன நான் 3 கோரிக்கைகளுக்காக போட்டேன், ஏதாவது அத்தன்டிகேட்டடாக மறுக்க முடியுமா? நான் தான் ரிசர்வேஷனுக்காக பாடுபட்டேன் ராம்தாஸால் சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ நீங்கள் உங்களுடைய கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸை வந்து காட்டுறீங்க, அவர் நான் அவர் நடத்தின போராட்டங்களை வந்து காட்டுறாரு. இந்த 10.5 இல்லைங்க தேர்தலில் பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதா? 10.5 எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. இவங்க பேசுந்தே கேட்குறாருல, அப்புறம் புக்கு எழுதினாலும் இந்தியாவுக்கே சமூக நீதி அது இது நான் தான் அத்தாரிட்டின்னு சொன்னவர் அவர் போய் கேட்குறாரு எடப்பாடியார், இது உண்டா இல்லையா, இது நடக்குமா, தற்காலிகமானது அதுதான் நிரந்தரமானது, கையெழுத்து எப்போ போட்டாரோ முடிஞ்சு போச்சு, இது என்னது இன்க்ரீஸ் பண்ணணும், நாம் கேட்டது வேறு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். அதுக்கு ஏற்கனவே நான் கேஸ் போட்டிருக்கேன், பிப்ரவரி 3 ஹைகோர்ட் எடுத்தாச்சு, ஏற்கனவே இது கொடுக்கலைங்க தள்ளி போகுதுன்றத கேஸ் எடுத்த பிறகு தானே இங்கே ரிசர்வேஷனுக்கே வராங்க, இல்லைனா அதையும் விட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ஓட்டு கேட்கறதுக்காக ஏதாவது ஒரு பேச்சு நடத்திட்டு ஒரு நாடக காதல் மாதிரி இது ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க இடஒதுக்கீட்டுக்காக. இதில் வந்து வந்து ஏமாற்று வேலை, ராமதாஸ் துல்லியமாக ஏமாற்றுறதுக்கு அந்த வேலையை தவிர வேறு எதுவும் திங்க் பண்ணுறதில்ல, அதை மட்டும்தான் அவர் செய்கிறார். ஓகே சார், நன்றி சார். நன்றி, நன்றி, வணக்கம்.